வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நவீன காலத்தோட கர்ணன் அப்படி நம்ம போட்டிருக்கிட்டு இருக்கோல நடிகர் சோனு சூட், இவரோட ஆஃபீஸ்லையும் வீட்லேயும் ஐடி ரைடு நடந்திருக்குங்க. இந்த ரைடோட பின்புலம் என்ன, இதை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, தானமாக வந்த மாட்டோட பல்ல பிடிச்சு பார்க்குற வேலையை நம்ம பசங்க பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கள, இதோட உண்மைத்தன்மையை ஆராய போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலகட்டம் ஆரம்பிச்சதுல, அப்போ அந்த கொரோனான்ற பேர் எந்த அளவு ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சோ, அதே நேரம் சோனு சூட் அப்படின்ற நடிகரோட பெயர் பயங்கர ஃபேமஸ் ஆச்சுங்க. இந்த திரையில் வர்ற ஹீரோக்கள் எல்லாம் நெஜ லைஃப்ல ஹீரோவாக இருப்பாங்க, திரையில் வர்ற வில்லன்கள் எல்லாருமே நெஜ லைஃப்லேயே வில்லனாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில அறிவிலிகள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த ஒரு எண்ணத்தை தவிடுபடியாக்குனது இந்த சோனு சூட் தான். ஏன்னா அவர் பெரும்பாலும் நடித்த படங்களில் வில்லன் கேரக்டர் தான் ஏற்று நடிச்சிருப்பார். இதனாலேயே சொசைட்டியில் இவருக்கு ஒரு நெகட்டிவான முத்திரை, நம்ம ஊரில் ராத ரவிகளை குத்திருப்பாங்க பார்த்தீங்களா, இவர் வந்து ஸ்க்ரீனில் வந்தானா வில்லன், நட்சத்திரம் அப்படி தான் இருப்பார்னு சொல்லிட்டு, அதுமாதிரி தான் இவருக்கும் அந்த முத்திரையை குத்தப்பட்டிருந்துச்சுங்க. ஆனால் அந்த மனுஷத்தை உடச்சி தூக்கி எறிஞ்சார். நெஜ லைஃப்பில் நல்ல அரசியல்வாதி செய்யாத பல விஷயங்களையும் தனி ஒருவனாக நின்று இப்போ வரைக்கும் சோனு சூட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்கக்கிட்ட காசு இல்லைங்க டிராக்டர் வாங்குறதுக்கு, அது மட்டும் இல்லை மாடு வாங்கி உழறதுக்கு கூட காசு இல்லை. அவங்க உடனே அந்த குடும்பத்தில் இருந்த பெண்மணிகளை ஏரில் பூட்டி அவங்கள இந்த ஏரை உழச் செய்து அது மூலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த குடும்பம் நடந்துச்சு. இது சம்மந்தமான விஷயம் சோனுபாய் காதுக்கு வருது, மனுஷன் யோசிக்கவே இல்லை, உடனே ஒரு டிராக்டரை பார்சல் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு வச்சு இனிமேல் டிராக்டரில் விடுங்க அதான் நல்லதுன்னு சொன்னாருங்க. இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? நான் சொல்கிறது இவர் பண்ண 1000 உதவிகளை, இந்த ஒரு உதவியை பற்றி தான். இது கூட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்க்கு பற்றாக்குறை நிலவச்சு பார்த்தீங்களா, அந்த பற்றாக்குறையை போக்கணும் அப்படின்றதுக்காக பல மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளையை கொடுத்தது இதே சோனு சூடு தான். நிறைய பேருக்கு தடுப்பு மருந்து வாங்க காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தடுப்பு மருந்தை இலவசமாக கொடுத்தாரு. மாத்திரை மருந்துகளை பிற நோய்கள் சார்ந்தும் அதுக்கும் இலவசமாக கொடுத்துருந்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட ஓன் மணியில், மற்றவங்க எடுத்து காசு வாங்கி கிடையாது, இவரோட ஓன் மணியில் செஞ்சார். இவ்வளோ எதுக்குங்க, இந்த கொரோனா பீக் டைம் அடித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ், அப்போ நிறைய பேருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்டு கிடைக்கல, அது போல் கிடைக்காத நபர்களையும் தேடி கண்டுபிடிச்சி இவர் காதுகளுக்கு எந்தெந்த தகவலாக வருதோ, இவங்களுக்கு இங்கே பெட்டு கிடையில் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருக்கும் மருத்துவமனைகளில் பெட்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததும் இதே சோனு சூடு தான். இதனாலே இவருக்கு சோஷியல் மீடியாவில் செம இன்ஃப்ளூயன்ஸுங்க, வேறு லெவலில் வளர்ந்துட்டாரு. ட்விட்டரில் மட்டுமே இவர் பக்கத்தை 9.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இப்போ வரைக்கும் பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், கொரோனா காலகட்டத்தில் அதிகப்படியான புகழை சம்பாதிச்சவங்க பட்டியலில் இவர் தான் பிரதானமாக இருக்கார். தனி நபர்கள் நெட்டிசன்ஸ் மட்டும் சோனு சூட தூக்கி வச்சு கொண்டாடலைங்க, ஒரு தனியார் விமான சேவை நிறுவனமும் இவரோட புகழை உலகமறிய பாட செஞ்சுது. இந்த ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் இருக்குல்லங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சோனு சூட்டோட ஃபேஸை அவங்களோட பிளேன் மேலே அப்படியே தரிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு சோனு சூடோட ஃபேன்ஸ் எல்லாமே பரவாயில்லப்பா, இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையான ஒரு புகழ் தான், இவரை மாதிரி இவரை பார்த்து பல பேரும் மேலே வரணும், பல பேருக்கு உதவணும் அப்படின்ற எண்ணத்தை விதைக்கிற முயற்சியாக தான் ஸ்பைஸ் ஜெட் நிர்வாகம் இந்த ஒரு முயற்சியை கையில் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு முயற்சி சோனு சூடுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்குங்க. ஏன்னா அவரே இதை பற்றி ட்வீட் போட்டிருந்தார் 20 மார்ச். அந்த ட்வீட் என்ன நம்ம சொன்னார், மோகாலிருந்து மும்பைக்கு நான் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டில் வந்த ஒருத்தன், சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில், ஆனால் இப்போது ஒரு விமானத்தில் என்னோட முகத்தை போட்டிருக்காங்க அப்படின்னா, அதுவும் சேவியர் சோனு சூட்னு அவங்களே குறிப்பிட்டிருக்காங்கன்னா, எனக்கு இதை விட பெரிய பெருமை வேறு என்னவாக இருக்க போகுதுன்னு அவரே மனம் மகிழ்ச்சியில் தெரிவிச்சிருந்தாரு அந்த ட்வீட்டில். இது மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கார்ல இந்த சமூக வலைதளங்களை பேஸ் பண்ணி. இதை பார்த்துட்டு பெரும்பாலான நெட்டிசன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, முழுமையாக ஒரு கவர்மெண்ட் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தனி ஒரு மனுஷனாக எப்படிங்க நீங்கள் செய்கிறீங்க, சோனு பாய் வேறு லெவல் பாய் நீங்கள் அப்படின்னு பல பேரும் புகழ்ந்து தள்ளாங்க. ஒரு பக்கம் பாசிட்டிவ் கருத்துக்கள் வலுக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் கருத்துக்களை வலுக்கதான செய்யும், மாற்றி அமைக்க முடியாதுல, இங்கே அது நடந்துச்சுங்க. அது என்ன நெகட்டிவான கருத்து விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோனு சூட் உண்மையிலே யாருக்கும் உதவிலாம் பண்ணல, அதாவது இவரோட சர்க்கிளை சேர்ந்த யாரோ ஒரு சிலர் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ட்விட்டர் பேஜில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் சோனு பாய் எனக்கு எங்கே ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவங்க போஸ்ட் போடுறாங்க. இதை பார்த்துட்டு உடனே சோனு ரியாக்ட் பண்ணுற மாதிரி அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு, ஆனால் உண்மையிலேயே உதவிலாம் கிடைக்கிறதில்ல. அது எதிரும் பல பேரும் எதிர்மறையான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கொந்தளிச்சு வெகுண்டு இருந்த சோனுவை ஃபாலோ பண்ணுற பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஏன்டா இது போல் நல்ல மனுஷன் மனசை காயப்படுத்திகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் செய்யலை, அட்லீஸ்ட் அந்த மனுஷனாக செய்யிட்ட விடுங்களேன்னு சொல்லிட்டு சோனு சூட் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ அவங்களோட புகைப்படங்கள் எடுத்து பதிவேற்றம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இது போலாம் பண்ணாதீங்கப்பா, தானமாக வந்த மாட்டோட பல்ல பிடிச்சு பார்க்காதீங்க அப்படி அப்படின்னு பல பேரும் சோனுவுக்கு பறிஞ்சு பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் உண்மையாக கார்த்திக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்த வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மை.
ஆனால் 100% அப்படின்றத கேள்விக்குறி. ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் சோனுகிட்டே இருக்காது. ஏன்னா பண்ணுற உதவியை முழுமையாக அவங்கள மனசில் வச்சிருக்க முடியாது, யார் யாருக்கு எங்கெங்கே என்னென்ன போச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவர் இதை செய்கிற உதவியை சோஷியல் மீடியா மூலமாக வெளியே கொண்டு வரது காரணமே இவரை பார்த்து பல பேரும் மற்றவனே ஹெல்ப் பண்ணுன்றதுனால தான், இவ்வளோ தான். ஏன்னா அவருக்கு இல்லாத ஃபேமா, அவருக்கு இல்லாத காசா, எதுக்காக இது போல ஒரு விஷயத்தை பண்ணி பெருசாகனும் ஆசை பண்ணும்? இது பேசிக்ங்க, மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு காலத்தில் இந்தியாவில் மோடியால் எந்தளவு பெருசாக வீசுச்சு, அப்படியே சோனு சூடு அலை அப்படின்றது இன்னும் அதிகப்படியாக வீச ஆரம்பிச்சிட்ருக்குங்க. சமீப காலமாக இந்த அலை ஓயாமல் என்ன ஆகுது, அப்படியே ஆம் ஆத்மி பக்கமாக போயிட்டு வந்துச்சு. இதனால தான் இப்போ மிகப்பெரிய அரசியல் குழப்பம் எழுந்திருக்கு. சமீபத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சோனு சூட் நேரில் போய் சந்தித்து பேசியிருந்தார். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இவரை புகழோ புகழும் புகழ்ந்து தள்ளியிருக்காருங்க. பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி எல்லாரும் பண்ணாங்கன்னா சாமானியன் வாழ்வு கொஞ்சம் மேலே வரும், கவர்மெண்ட்டு மட்டும்தான் செய்யும் அப்படின்றது எதுவும் கிடையாது, சுற்றி இருக்க எல்லாரும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணாலே போதும் சொசைட்டி ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும், அது இதுன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கிட்ட பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவரும் பெருந்தன்மோடு எல்லா விஷயங்களும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்துச்சுங்க, அதில் ரெண்டு பேரும் மாறி மாதிரி பேசினாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார், இந்த பள்ளி மாணவர் திட்டம் சார்ந்த விளம்பர தூதராக யாரை, சோனு சூடை டெல்லியோட முதலமைச்சர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். ஃபேக்காக ஒருத்தர் ப்ரொமோஷன் பண்ணுறாரு அப்படின்னா அப்பேற்பட்ட ஆளுக்கு இது போல் போஸ்டிங் கிடைக்குமா? ஸோ இதிலே தெரிஞ்சுக்கிங்க, இது தானமாக வந்த மாடு சோனு சூடு அப்படின்றது, அதோட பல்ல பிடிச்சு பார்க்காதீங்கன்ற அவ்வளோதான். இந்த ஒரு அறிவிப்பு வெளியானதுமே முடிஞ்சு போச்சுங்க. இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பாங்களா அரசியல்வாதிகள், அவங்கெல்லாம் சோனு சூடை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, நீ இதுக்காக தான் இவ்வளோ தூரம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அப்போ நீ ஆம் ஆத்மி கட்சியில் சேர போகிற. இப்போ முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் நீதான் போல இருக்கு, அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் சோனு சூடோட காதையும் இட்டுச்சுங்க. அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ற எந்த ஒரு திட்டமும் என் மனசில் கிடையாது, எனக்கு அரசியல் அப்படின்ற நோக்கமும் இல்லை, எனக்கு தோணிச்சு நான் ஹெல்ப் பண்ணுற அவ்வளோதாங்கன்னு அவர் இப்போ வரைக்கும் மறுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அரசியல்வாதிகள் நாக்கு சும்மாவாக இருக்கும், இப்போ வரைக்கும் இவரை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. கடந்த காலங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் சோனு சூடு வாழ்க்கையில். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோனு சூடுக்கு சொந்தமான வீடாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் அங்கே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. ரைடுங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற ஒரு மனுஷன் வீட்டில் ரைடு போயிருக்கு. என்ன புகார் அடிப்படையில் தெரியுமாங்க, சமீபத்தில் லக்னோவை தளமாக கொண்டிருக்க ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கிட்ட இவர் ஒப்பந்தம் போட்டிருக்காராம், யார், சோனு சூடு. அந்த ஒப்பந்தத்தில் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காரு. ஸோ இதுக்காக தான் இந்த கணக்கில் காட்டாத பணம் ஏதாவது இவரோட வீட்லேயோ இல்லை அலுவலகத்தில் இருக்கின்ற சந்தேகத்தின் பேரில் தான் நாங்கள் ரைடுக்கு போகிறோம் அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த மனுஷன் மேலே இந்த மாதிரி ஒரு கேவலமான முத்திரை குத்தப்படுது. இப்போ வரைக்கும் தேடி பார்த்துருக்காங்க ரைடில், பெருசாக எதுவுமே சிக்கன மாதிரி தெரியல. ரைடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சோனு சூட் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. சரி பண்ணுங்க, என் வீட்டில் தான், என் ஆஃபீஸில் தான் பண்ணுங்க அப்படின்னு அவர் பாண்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுருக்காரு. அந்த ஃபுட்டேஜ்லாம் பாருங்கள், உங்களுக்கே நம்ம அரசியல்வாதிகளை நினச்சி சிரிக்கிறதா இல்லை கடுப்பாகிறதா அப்படின்றத உங்களுக்கே புரியுங்க. இது சம்மந்தமாக எதிர்கட்சிகள் பல பேரும் இப்போ மத்திய அரசை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்னப்பா கவர்மெண்ட் தான் செய்ய மாட்டேதுன்னு பார்த்தா ஒரு மனுஷன் செய்கிறாரு, அதையாச்சும் ஃப்ரீயாக விடுங்களாப்பா, அதை விட்டு அவர் வீட்டில் ரைடு ஆஃபீஸில் ரைடு இதெல்லாம் எதுக்குப்பா, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி இது தெரியுதுன்னு எதிர்கட்சிகள் சோனு சூட் பக்கம் நின்று இப்போ ஆளும் கட்சியை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அரசியல் குழப்பம் எங்கே போய் நிற்க போகுதோ? அதுவும் இந்த ஐடி ரைடு அப்படின்றது ஒரு நாளில் மட்டும் நடத்தி முடிக்கப்படலை, இப்போ 2 நாள் கடந்துருச்சு, இன்னும் எத்தனை நாள் நீட்சியாக போக போகுதுன்னு தெரியல. அந்த தலைவலியும் உள்ளே இருந்து ஏதாவது கணக்கில் காட்டாத பணத்தை எடுத்துட்டோம் பொருளை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா சோனு சூட் இதுவரைக்கும் சம்பாதிச்சு வச்சிருந்த நல்ல பேர் இருக்குல்லங்க, அதுக்கு இடுக்கு ஏற்படுற மாதிரி மாறும். ஆனால் சோனு சூட் இப்போ இருக்க தெளிவாக இருக்காரு, நான் இல்லீகலாக எதுவும் சம்பாதிக்கலை, கரெக்டாக வரி கட்டுற போர்சன் தான், வீட்டில் எதனா கிடைக்குதா கணக்கு கட்டாமல் என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை அவர் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட தைரியத்தை கண்டிப்பாக நம்ம பாராட்டலாம். இந்த செகண்ட் வரைக்குங்க, இந்த செகண்ட் வரைக்கும் சோனு சூட் மேலே இருக்க மவுசு குறையவே இல்லை. அதுவும் அந்த பெரியவங்களாம் விட்டுருங்க, அடல்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பசங்க இருப்பாங்களே அவங்க வரைக்குமே சோனு சூட் ரீச் ஆகிருக்கார். இது எத்தனை பேரால் ஒத்துக்க முடியுது? இதுக்கான ப்ரூஃப் தான் இந்த ஒரு ஃபோட்டோங்க. அதாவது சின்ன பசங்களாம் ஒரு ஏரியாக்குள்ளே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, சோனு சூரியோட உருவத்தை அவங்களே வரைஞ்சி அது மாதிரி நிறைய எழுத்துக்களை அவங்க எழுதி வச்சுருக்காங்க. பிக் சல்யூட் சார் உங்களுக்கு, இது போல் ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் எங்களை மாதிரி பசங்க மேலே வர முடியும், நம்ம நாட்டுக்குள்ளே நல்லது நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார், இன்னும் நிறைய செய்யுங்க சார், எங்களோட வாழ்த்துக்கள் சார், எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது சார், அது இதுன்னு அந்த சின்ன பசங்க சுவரொட்டிகள் மூலமாகவும் பதாகைகள் மூலமாக இப்போ வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அன்பை. அடுத்தபடியாக ஒரு ஓவியர் என்ன பண்ணியிருக்காரு, இது போல் நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க பட்டியலில் விடுபட்ட பெயர் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் அவர்கள். அவரை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இப்போ சோனு சூட் அவர்கள் இருக்காங்க. ஏன்னா அவர் இவ்வளோ நல்லது பண்ணியும் கூட பல பேர் அவரை தூக்கி கொண்டாடுறது கிடையாது, இதுக்கு மாறாக எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து அந்த நல்ல மனுஷனோட மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது இதுன்னு எல்லாத்தையும் சித்தரிக்கிற மாதிரி இந்த ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காருங்க. ஒரு பக்கம் நம்ம நேதாஜி, இன்னொரு பக்கம் சோனு சூட். இந்த ஒரு ஓவியம் அவரோட கைக்கும் போயிருக்கு, யார், நம்ம சோனு இருக்கார் அவர் கைக்கும் போயிருக்கு. அவர் ட்விட்டரில் இதை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாருங்க, ரொம்ப ரொம்ப ஹம்பிளான பர்சனாக இருக்கீங்க பிரதர், நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க, ஆனால்
ஒரே ஒரு சுபாஷ் மட்டும்தான், அவர் இடத்த வேற யாரால நிரப்பவே முடியாதுன்னு அவர் அவ்வளோ தன்னடக்கத்தோடு பதில் போட்டிருக்காரு. சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுச்சுலங்க, அப்போ கூட கடவுளுக்கு நிகராக சோனு சூட பல பேரை வச்சு பார்த்துருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் சைடு வாங்கலாம், இந்த ஆந்திரா பக்கமே. ஏன்னா சோனு சூடுக்கு நார்த் சைடில் இருக்கிறத விட சவுத்தில் தான் ஃபேன்ஸ் அதிகம். நம்ப முடியுதா? அதுவும் ஆந்திராலாம் வெறி பிடிச்ச ஃபேன் சோனு சூடுக்கு பல பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இது கடந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்க. இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஊர்லாம் பசங்க இருப்போல் ப்ளூ பாய்ஸ், ஜீன் பாய்ஸ், எம்கேஎம் பாய்ஸ், இது போல் வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் வரப்பெல்லாம் சுவரட்டிலாம் விட்டுவாங்க பாருங்க. நம்ம ஏரியாக்குள்ளே சின்ன சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி, இதே மாதிரி ஆந்திராலையும் கேஎம்எல் பாய்ஸ் அப்படின்ற பசங்க டீம் ஒன்று இருக்குங்க. இந்த அட்டின்னு சொல்லுவோமே, இன்னும் பசங்களுக்கு புரியுதாந்தா, அந்த அட்டி தான். அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு விநாயகர் கோயில் வாசலில் ஒரு பெரிய பேனர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ். இந்த இந்தியாவை காப்பாற்றுறதுல இந்த கொரோனா டைமில் ரெண்டு பேரோட பங்கு முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில விநாயகர், விநாயகருக்கு மேலே இதை தான் கவனிக்கணும், மேலே சோனு சூட் நடந்து வர மாதிரி, பின்னாடி ரெண்டு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது, கையில் இந்தியாவை தூக்கிட்டு வர்ற மாதிரி இவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. பாய்புலிங்க வேறு லெவலில் யோசிச்சிருக்காங்க. இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா என்ன? அதாவது இந்தியாவை காப்பாற்றுறதே சோனு சூட் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஓவியத்தை அவங்க அந்த இடத்துல வச்சு அழகு பார்த்தாங்க. கடவுளுக்கு மேலே ஒருத்தவங்க நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவான பீப்புளுக்குலாம் சாத்தியமே இல்லை. இது அந்த பர்செப்ஷனில் பார்த்தா சோனு சூட் நல்லவனே எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று கவனிச்சு பார்த்தீங்களா, நம்ம மக்கள் கடவுளோட அதிகமாக விவசாயி பார்ப்பாங்க. அந்த விவசாயி படத்தை கூட அவங்க அந்த பேனரில் சின்னதாக தான் போட்டிருக்காங்க. அவரை விட இம்பார்ட்டன்ட் சோனுவை கொடுக்கறதா தான் அங்கே இருக்க ஆந்திர மக்களோட மனநிலமாக இருந்திருக்கு. மக்களே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே இவரை பற்றின இன்ஃபோஸ் மட்டும்தான், இவருக்கு இருக்க செல்வாக்கை பற்றி மட்டும்தான். நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோக்களை பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோவை அழாமல் பாருங்கள். ஃபீல் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்க முடியுமா பாருங்கள். எல்லாம் நெகட்டிவான விஷயங்கள்லாம் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் கொஞ்சம் உருக்கமாகவே இருக்குங்க. ஒரு சில வீடியோக்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சில வீடியோக்கள் உங்களுக்கு கண்ணீரை கொடுக்கும். இல்லை, முதல் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் செய்ய காசு இல்லாமல் ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண பணம் கொடுத்து ஆப்ரேஷனும் முடிஞ்சு அந்த பையன் பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வந்திருக்கார். இதனால் அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அந்த பையனை அந்த குடும்பம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க சோனு சூட பார்க்குறதுக்கு. அப்போ சோனு சூட் பண்ண காரியமாக இருக்கட்டும், அந்த பையன் பண்ண காரியமாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கே மனசை ஊறுக வச்சிடும். வயிறு மேல இல்ல ரெண்டாவது ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பண்ணுவாங்களே, அதாவது ஒரு பெரிய ஹீரோட படம் வெளியாகுது அப்படின்னா தியேட்டர் முழுக்க பேனர் கட் அவுட்லாம் வச்சுட்டு மேலே பாலபிஷேகம்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அதற்கிட்ட மேலே போய் பீரபிஷேகம் வரைக்கும் போச்சு. இதே மாதிரி பாலபிஷேகம் பண்ணுற எல்லாரையும் பார்த்து பல பேருக்கும் கோபம் வந்திருக்கும், என்னடா உங்கள் ஹீரோ பண்ணிட்டாரு பாலபிஷேகம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆந்திராவில் இந்த சோனு சூட் இருக்கார்லங்க, இவரோட பேனருக்கு பாலபிஷேகம் பண்ணப்படுது, சத்தியமாக அவங்களுக்கு கோபமே வராது. அவங்க இந்த பாலபிஷேகம் பண்ணது காரணம் படத்தில் பெருசாக நடிச்சிட்டாரு, பெருசாக கிழிச்சிட்டாரு, இதுக்காலம் கிடையாது, சமூக தொண்டு நிறைய ஆட்டுறாரு. இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் பாலபிஷேகமே பண்ணாங்கங்க. ரொம்ப 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 குறுகிய நட்சத்திர வட்டாரங்களுக்கு மட்டும்தான் வெறி பிடிச்ச ரசிகர்கள் கூட்டம் பெருசாக இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களே மூணு பேர், முதல்ல ரஜினிகாந்த், விஜய் அண்ட் அஜித். இவங்களாம் திரையில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதனால் இங்கே ரசிகர் கூட்டம் அந்தளவு வெறி பிடிச்சி இருக்குது. இதில் எந்த விதமான கருத்தையும் நம்ம சொல்ல விரும்பலை. ஆனால் சோனு சூட் அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக 1200 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளில் மிதிச்சுக்கிட்டே வந்த ஒரு வெறி பிடிச்ச ரசிகரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்காருங்க. நல்ல மனுஷங்களுக்கு கீழே இருக்க எல்லாருமே நல்லவங்கள தான் இருப்பாங்க கூட்டுருக்கு பார்த்தீங்களா, அதான் இங்கே பார்க்க முடியுது. 1200 கிலோமீட்டருக்கும் சைக்கிளில் வந்தவர் இவரோட ஆசை என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் சோனுக்கிட்ட?
உங்களை நேரில் ஒரு அடி பார்த்தணும் பாய். ஏன்னா மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறீங்க. உங்களை நேரில் ஒரு அடி நான் பார்த்து உங்களுக்கு மாலை போடணும், உங்கள் கால்களுக்கு நான் மலர் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னவர் அந்த மாலையை போட வந்தாருங்க சோனு சொல்கிற நேரில் பார்த்ததும். இவருக்கு ஒரு பக்கம் அழில, ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டு அதுவும் சைக்கிளில், நீங்கள் எனக்கு மாலை போடுறதா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு அந்த மாலையை வாங்கி அவருக்கு எடுத்துலேயே போட்டார். அவர் காலில் பூவை போட வந்தார், அதுவும் தடுத்துட்டார். நம்ம ஊரெலாம் பார்ப்பீங்களே, டேய் காலில் விழாதீங்கன்னா சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் விழாமல் நின்னோனாக்கா நான் சொன்னால் செஞ்சிருவியா, காலில் விழு நல்லா விழு அப்படின்னு அழுத்துவாங்க. இதை தான் பெருசாக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பாயில் வேறு லெவலில் இருக்காருங்க. யாராவது காலில் விழுந்தாலே போதும், கீழே உட்காந்துடுறாரு ஃப்ளாட்டாக, உட்காந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடாரு. ஏன்னா அவங்க ஏந்துக்க மாட்டாங்க, அதனால் இவர் அந்த நிலைமைக்கு போயிடுறாரு. இது மாதிரி பல விரி பிடிச்ச ரசிகர் கூட்டமும் சோனுக்கு இருக்குது. ਮੋਬਾਇਲ ਆਪਣਾ ਵੇਚ ਕੇ ਨਾ 6000 6500 ਦਾ ਮੋਬਾਇਲ ਦਾ ਮੋਬਾਇਲ ਵੇਚ ਕੇ ਤੈਨੂੰ ਜਿੰਨਾ ਤੇ ਸੀਮਾ நாலாவது வீடியோ இப்போ பார்க்க போகிறது, இது ஹைதராபாத்ல நடந்ததாங்க. இந்த நடிகர் நடிகைகள் அவ்வளோ ஏன் சின்ன திரையில் இருக்க நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், அவங்க கடை திறப்பு விழாக்கு எதனா கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ரேஞ்சை முதல்ல பார்ப்பாங்க. பெரிய கடையா, நல்லா வெயிட்டாக அமௌண்ட் வருமா, ஓகே அப்படின்னா போகலாம். இதை வச்சு தான் அவங்க போகிறத பற்றி முடிவு பண்ணுவாங்க. ஆனால் சோனு பாய்லாம் வேறு லெவலில் இருக்கார். ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்புங்க, அவரோட ஃபேனோட ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்று ஹைதராபாத்தில் இருந்திருக்கு. அங்கே எந்த விதமான ப்ரோட்டோக்கால் எதுவுமே இல்லாமல், பாதுகாப்பெலாம் பெருசாக இல்லாமல் மனுஷன் தனியாக கிளம்பி போகிறாரு. போயிட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நல்லா பார்த்து சுற்றிட்டு அங்கே போய் சமைச்சிட்டு அங்கே இருக்கிற சாப்பாடை ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க மக்கள்கிட்ட ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக காரில் ஏறி கிளம்புறாரு. இவர் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருந்தாலும் ராஜராஜு அண்ட் லக்ஷ்மி அப்படின்ற தம்பதிக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று பண்ணியிருந்தாருங்க, மருத்துவம் சார்ந்து. அந்த தம்பதிக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு, அழகான பெண் குழந்தை. இவங்க அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நேர்த்தி கடன் செலுத்த சாமியை பார்க்க போகிற மாதிரி சோனுவை பார்க்க போனாங்க. போனவங்க அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அதுவும் செல்ஃபியை இவங்க எடுக்கல, சோனி எடுக்கிறார் இவங்க கூட நின்றுக்கிட்டு. இவங்களுக்கு பிறந்த இந்த பெண் குழந்தை இருக்குல்லங்க, அந்த குழந்தைக்கு சோனாலி சூட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த சோனு சூடுக்கு செலுத்துகிற நன்றி கடனாக தான் அவங்களோட குழந்தைக்கு அவரோட பேரை இப்படி மாற்றி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்க போகிற கடைசி வீடியோ, இந்த பெரிய பெரிய நடிகர் நடிகைகள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதோ, இல்லை பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போதோ ரசிகர் கூட்டம் அவங்களை சுற்றிக்கும். அப்போ அவங்க செல்ஃபி கேட்டாங்கன்னா ஒரு 10 photo இருக்க செல்ஃபி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கடுப்பாகி போயிடுவாங்க. ஆனால் சோனு பாய் இதிலே வித்தியாசம், எவ்வளோ பேர் எத்தனை வாட்டி செல்ஃபி கேட்டாலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு செகண்ட் கூட இது வரைக்கும் ரசிகர்கள்கிட்ட கோவப்படதே கிடையாது. நம்ம பாபு பாலையா பண்ணவர் பார்த்தீங்களா, பலார் பலார் நடிக்கிறது, இது போல விஷயங்கள் வரைக்கும் ஒன்றுத்து கூட பண்ணதே கிடையாதுங்க சோனு பாய். அந்த காட்சியில் நீங்களே பாருங்கள், உங்களுக்கே புரியும். மக்களை எல்லா ஃபுட்டேஜும் பார்த்துருப்பீங்க, நான் சொன்ன எல்லா தகவலையும் கேட்டிருப்பீங்க. ஸோ மக்கள் மன்றத்திடம் சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன், அதுக்கு உங்களால் முடிஞ்சால் பதிலை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி, உங்களோட பார்வையில் சோனு சூட் நல்லவரா கெட்டவரா? ரெண்டாவது கேள்வி, ரீல் ஹீரோஸ் இருக்காங்களா, அதான் சினிமாவில் நடிக்கிறவங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள காட்டிலும் சோனு சூட் எந்த விதத்தில் சிறந்தவர் நீங்கள் நினைக்கிறீங்க? மூணாவது கேள்வி, இது கொஞ்சம் எதிர்மறையான கேள்வி தான், ஆனால் இப்போதைய சூழலுக்கு தேவைப்படுற கேள்வி, சோனு சூட் அலுவலகத்துலேயும் வீட்லேயும் ரைடு நடக்குது இல்லைங்க,
இது சரி நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா இல்ல ரெண்டுத்துல நீங்க எதை நினைச்சாலும் சரி ஏன் அப்படின்ற காரணத்தையும் விளக்க முடியுமா? இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அடுத்த ஷோ மீட் பண்ணலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.